போன பகுதியில் பாண்டியர்கள் பரம்பு நாட்டின் எல்லைக்குள் வந்து பாடி வீடு அமைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை வேல்பாரியே நேரடியாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாரு. இதைத் தொடர்ந்து இன்னைக்கு சேர சோழ அரசர்கள் எப்படி பாண்டியர்களோடு இணைந்து மறுபடியும் வேல்பாரியை எதிர்க்க ஒப்புக்கொண்டார்கள் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். வேந்தனுக்கு இதுவரை யாரும் தந்திராத வரவேற்பை தர வேண்டும் என்று இரவு பகலாக பணியாற்றிக் கொண்டிருந்தது வெங்கல் நாடு. குலசேகர பாண்டியனின் காலடி வெங்கல் நாட்டு அரண்மனையில் பதிந்த போது நெடுஞ்சான் கிடையாக விழுந்து தொட்டு வணங்கி வரவேற்றார் மயூர் கிழார். பரம்பின் மீதான போர் பற்றிய முடிவெடுக்கப்பட்டு 3 மாதங்களுக்கு மேல் ஆகிவிட்டது. இந்த முடிவு எடுக்கப்பட்டவுடன் தனது அரண்மனையில் புதிய மாளிகை ஒன்றை கட்டத் தொடங்கினார் மயூர் கிழார். இந்த போரில் குலசேகர பாண்டியன் நேரடியாக கலந்து கொள்ள வாய்ப்பிருக்கிறது. அப்படி அவர் வந்தால் தங்குவதற்காக இந்த ஏற்பாட்டை செய்தார். அதிசிறந்த மாளிகையை வடிவமைத்திருந்தது வெங்கல் நாடு. பேரரசர் உள் நுழைந்ததும் அதன் சுதை வேலைப்பாட்டிலும் வண்ண ஓவியத்திலும் வியந்து நிற்பார் என மயூர் கிழார் எதிர்பார்த்தார். குலசேகர பாண்டியனின் கண்களுக்கு அவை எவையும் தெரியவில்லை. அவர் பார்க்க நினைப்பது மாளிகையை அன்று, வெங்கல் நாட்டின் நிலவியல் அமைப்பை, பரம்பு மலையின் வாகினை, தாக்கி முன்னேறவும் தற்காத்து நிற்கவுமான நிலப்பரப்பை. மறுநாள் அதிகாலையில் கவச வீரர்களின் அணிவகுப்பினூடே நிலப்பரப்பை பார்வையிட புறப்பட்டார் குலசேகர பாண்டியன். வேட்டுவன் பாறைக்கு 3 காத தொலைவிலிருந்து வெங்கல் நாடு தொடங்குகிறது. மயூர் கிழார் முதலில் அங்குதான் வேந்தரை அழைத்து வந்தார். அங்கிருந்து எதிரில் தெரியும் காரமலையை பற்றி சொல்லத் தொடங்கினார். பின்னர் தென்மேற்கு திசை நோக்கி வேந்தரின் தேர் நகர்ந்தது. தேருக்கு முன்னால் கருங்கைவாணனும் புதிய வெப்பனும் குதிரையில் அணிவகுத்தனர். அவர்களுக்கு முன்னால் காவல் வீரர்கள் சென்றனர். இதேபோல தளபதிகளும் வீரர்களும் பின்புறமும் அணிவகுக்க வேந்தரின் தேர் நகர்ந்து கொண்டிருந்தது. தேரின் இடதுபுறமாக குதிரையில் வந்தபடி மலையையும் அதற்கு மேலே இருக்கும் ஊர்களையும் விளக்கினார் மயூர் கிழார். மழைக்காலம் தொடங்கிவிட்டதால் நிலத்தின் தன்மையை மதிப்பிடுவது சற்று எளிதாக இருந்தது. பதியும் குதிரைகளின் குளம்படிகளையும் தேர் சக்கரத்தின் தடங்களையும் கூர்ந்து பார்த்தபடியே பயணித்தார் வேந்தர். வெள்ளடி குன்றின் அடிவாரத்தை அடைந்தனர். அங்கிருந்துதான் பாண்டியர் படை தங்கியுள்ள கூடாரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. பேரரசரின் வருகையை கண்டு வீரர்கள் ஆயுதங்கள் ஏந்தி பெருமுழக்கம் செய்தனர். மிக தள்ளி பேரரசரின் தேர் பயணப்பட்டு கொண்டிருந்தது. வீரர்களின் ஆவேச ஒளி மலையெங்கும் எதிரொலித்தது. பேரரசரின் கவனம் வெள்ளடி குன்றின் உயரத்தின் மீதே இருந்தது. அந்த ஊரின் பெயர் என்ன சொன்னாய்? எந்த ஊரை கேட்கிறார் என்று சற்றே குழப்பமானார் மயூர் கிழார். முதலில் சொன்ன ஊரின் பெயர் வேட்டுவன் பாறை அரசே. அது அவர்களின் காவல் தலைவர்கள் இருக்கும் ஊர் என்று சொல்கிறாய். பின்னர் ஏன் படையை இவ்வளவு அருகில் தங்க வைத்துள்ளாய் என கேட்டார் குலசேகர பாண்டியன். இதற்கு யாரிடமும் பதிலில்லை. குதிரைகள் மீண்டும் புறப்பட்டு போயின. வரிசையாக குன்றுகளின் பெயரையும் தன்மையையும் அப்பால் உள்ள ஊர்களின் பெயர்களையும் சொல்லியபடியே வந்தார் மயூர் கிழார். இடப்புற பாண்டிய படையின் வீரர்கள் வெற்றி கூச்சல் எழுப்பியபடியே இருந்தனர். பேரரசரின் வருகையால் வீரர்களின் உணர்வு எல்லை கடந்ததாக இருந்தது. படை வீட்டின் இறுதி எல்லைக்கு இருக்கும் நெடுங்குன்றம் வரை நிற்காமல் வந்தடைந்தனர். காரமலையின் தன்மைகளை அண்ணாந்து பார்த்தபடி நின்றார் குலசேகர பாண்டியன். வெள்ளடி குன்று தொடங்கி நெடுங்குன்று வரை தெற்கு வடக்காக பாடி வீடுகள் அமைக்கப்பட்டதன் காரணத்தை கருங்கைவாணன் சொல்ல முற்பட்டான். பேரரசரோ, படை தங்குவதற்கான பாடி வீடுகள் இங்கிருந்து தொடங்கி தென் திசையில் அமையட்டும் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டார். இவ்வளவு ஏற்பாடுகளையும் இனி மாற்ற வேண்டுமா என்ற அதிர்ச்சி எல்லோர் முகங்களிலும் தெரிந்தது. அவர் சொன்னதற்கான காரணம் எவ்வளவு சரியானது என்பது வெளிப்படையாக தெரிந்தது. மழைக்காலம் தீவிரமடையத் தொடங்கியது. நெடுங்குன்றத்திலிருந்து வெள்ளடி குன்று வரை அமைக்கப்பட்ட பாடி வீடுகளையும் படை அமைப்புகளையும் வேந்தர் சொன்னபடி மாற்றும் பணியை தொடங்கினர். வெள்ளடி குன்றிலிருந்து தொடங்கி தென் திசையில் நீண்டது படை அமைப்பு. வெங்கல் நாட்டு மாளிகை முழுவதும் போர் பாசறையானது. உணவு தானியங்களுக்கான சேமிப்பு கலன்களாக அவற்றில் பல உருமாறின. பாண்டிய நாட்டு படை பல்வேறு சிற்றரசர்களின் பகுதிகளில் பரவலாக முகாமிட்டிருந்தது. மழைக்காலம் முடிவடைவதற்காக அவர்கள் தங்க வைக்கப்பட்டிருந்தனர். மழை தீவிரமடைவதற்கு முன்பு புது விருந்தினர் வெங்கல் நாட்டுக்கு வந்தனர். அவரது வருகை பேரரசருக்கு தெரிவிக்கப்பட்டது. குலசேகர பாண்டியன் அவரின் வருகையை எதிர்பார்த்திருந்ததால் வியப்பேதும் அடையவில்லை. உள்ளே அழைத்து வர சொல் என்றார். சிறியதே ஆனாலும் எழில் மிகு மாளிகைக்குள் நுழைந்தான் ஹிப்பாலஸ்.
வஞ்சி மாநகரில் சேரனின் போர் உத்திகளைக் கண்டு வியந்தவன் அங்கிருந்து புறப்பட்டு புகாரை அடைந்த போது செங்கனச்சோழனின் படையெடுப்பையும் அதற்கான காரணத்தையும் கேட்டு திகைப்புற்றவன், பாரியை வீழ்த்தும் வல்லமை கொண்டவர்களாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் காட்சியளிப்பதாக நம்பியவன் இறுதியில் தாக்குதலின் முடிவுகளால் நம்பிக்கையற்றவனாக மாறி நின்றான். இரு வேந்தர்களும் முழுமுற்றாக தோல்வியடைந்த பிறகும் பெருவேந்தனான குலசேகர பாண்டியன் மிக நிதானமாக தனது படையெடுப்பு பணிகளை நடத்தி வருவதறிந்து இந்த இடம் வந்து சேர்ந்துள்ளான். உடன் வந்த கால்பாவும் எபிரசும் விருந்தினர் மாளிகையில் தங்கியிருந்தனர். ஹிப்பாலஸ் பேரரசரை வணங்கி நின்றான். அவரோ அவனை அணைத்து வரவேற்றார். சேரனின் மீதும் சோழனின் மீதும் பாரி நடத்திய தாக்குதலின் முழு விவரங்களும் நீங்கள் அறிவீர்கள்தானே என்று பேச்சை தொடங்கினான் ஹிப்பாலஸ். அந்த படையெடுப்புகள் பற்றியும் அங்கு நிகழ்ந்த பேரழிவுகள் பற்றியும் பரிமாறிக்கொள்ள இருவரிடமும் எண்ணிலடங்காத செய்திகள் இருந்தன. அன்று இரவு முழுவதும் அவை பற்றியே பேசினர். போர்க்கள தாக்குதல்களை பற்றி தான் அறிந்துள்ளவை எவ்வளவு குறைவானவை என்பதை ஹிப்பாலஸ் உணர்வதற்கு வெகு நேரமாகவில்லை. குலசேகர பாண்டியன் சொன்ன செய்திகள் ஹிப்பாலஸை உறைய வைத்தன. மற்ற இருவரும் இழைத்த தவறுகளை நாங்கள் இழைக்க மாட்டோம் என்று குலசேகர பாண்டியன் சொன்ன கூற்று நம்பிக்கையின் அடிப்படையிலானது மட்டுமன்று, நுட்பமான திட்டமிடலுடன் கூடியது என்பதை ஹிப்பாலஸால் உணர முடிந்தது. ஆனாலும் அவன் கேட்டான், அவர்களைப் போல் அல்லாமல் உங்களின் தாக்குதல் எந்த விதத்தில் வேறுபடப் போகிறது? கழுகுக்கும் மலைக்காடைக்கும் வேறுபாட்டை அறிவீர்களா என்று கேட்டான் குலசேகர பாண்டியன். பேரரசர் என்ன சொல்ல வருகிறார் என்பது ஹிப்பாலஸுக்கு புரியவில்லை. நானே சொல்கிறேன், கழுகு தனது இரையை நிலமெங்கும் தேடிப்போய் வேட்டையாடும். மலைக்காடை நிலமெங்கும் இருக்கும் இரையை தனது கூட்டுக்கு வரவழைத்து வேட்டையாடும் என்றார் குலசேகர பாண்டியன். வியப்புற்றபடி எப்படி என கேட்டான் ஹிப்பாலஸ். அரசர் சொன்னார், மலைக்காடை பாறை இடுக்குகளில் இருக்கும் நாகர வண்டின் இறகுகளை கொத்தி கொண்டு வந்து தனது இருப்பிடத்தில் வைத்துக் கொள்ளும். நாகரவண்டின் மனம் காற்றில் கன நேரத்தில் பரவக்கூடியது. அந்த மனத்தை நுகர்ந்தவுடனே காட்டில் உள்ள வண்டினங்கள் எல்லாம் அதை நோக்கி பறந்து வரும். சில்வண்டு தொடங்கி எரிவண்டுகள் வரை அதை நோக்கி வந்த வண்ணமே இருக்கும். தனது கூட்டில் இருந்தபடியே வந்து சேரும் வண்டினங்களை வளைத்து வளைத்து வேட்டையாடும் மலைக்காடை என்றார் குலசேகர பாண்டியன். ஹிப்பாலஸ் தனது மனக்கண்ணில் மலைக்காடையை உருவகப்படுத்த முயன்ற போது குலசேகர பாண்டியனின் முகமே தெரிந்தது. குலசேகர பாண்டியனுடனான உரையாடலுக்கு பிறகு ஹிப்பாலஸ் அங்கிருந்து புறப்பட்டு விட்டான். ஹிப்பாலஸ் வஞ்சி நகரை அடைந்து ஒரு வாரத்திற்கு பிறகு கால்பா புகார் நகரை சென்றடைந்தான். இருவரும் குலசேகர பாண்டியனின் திட்டத்தை இரண்டு பெருவேந்தர்களிடமும் விளக்கினர். பரம்பிடம் தோற்றதால் இருவருமே அவமானப்பட்டு குறுகி கிடந்தனர். செங்கனச்சோழன் கால் எலும்பு முறிந்து உயிர் பிழைத்ததே பெரும்பாடாகி போனது. வலது காலை இழுத்து இழுத்து கோலின் துணை கொண்டே நடக்கும் நிலையிலிருந்தான். ஆனால் பரம்பை அழித்தொழிக்கும் வாய்ப்பு பாண்டியனின் மூலம் கிடைக்கிறது என தெரிந்த கணமே வெகுண்டெழுந்தான். தந்தை சோழவேலன் சற்றே நிதானித்து முடிவெடுப்போம் என்று சொல்வதற்கான இடமே அன்றைய அரசவையில் எழவில்லை. சோழப்படையின் அத்தனை ஆற்றல்களையும் கொண்டு வந்து குவிக்க ஆயத்த நிலையில் உள்ளதாக அறிவித்தான். இன்னொரு புறம் உதியனோ சட்டென முடிவெடுத்து விடவில்லை. மலைப்பகுதியில் இவ்வளவு திறன் மிகுந்த ஏற்பாடுகளை செய்துமே நம்மால் தாக்குதலில் வெற்றி கொள்ள முடியவில்லை. சமவெளி போரில் பாரியை வீழ்த்திவிட முடியுமா என்று சிந்தித்தபடியே இருந்தான். ஹிப்பாலஸ் பொறுமையாக பல விளக்கங்களை கொடுத்தான். சேரனும் சோழனும் என்ன காரணத்துக்காக பரம்பின் மீது படையெடுத்தார்களோ அந்த செல்வங்களை அவர்களே எடுத்துக்கொள்ளட்டும். தனக்கு தேவை பரம்பின் வீழ்ச்சி மட்டுமே என குலசேகர பாண்டியன் தெளிவுபடுத்திவிட்டான் என்பதை மீண்டும் மீண்டும் கூறினான் ஹிப்பாலஸ். தேவாங்கு, கொல்லிக்காட்டு விதை, பாலிநகர் மணிக்கற்கள் என அனைத்தின் மீதும் ஹிப்பாலஸின் கனவு நிலை கொண்டிருந்தது. அதனால்தான் பாண்டியனின் போர் திட்டத்தோடு மற்ற இரண்டு பேரரசுகளையும் இணைக்கும் வேளையில் முனைந்து ஈடுபட்டான். சேரனும் சோழனும் பாரியிடம் தோல்வியை தழுவியுள்ளனர். இந்நிலையில் அவனை எப்படியாவது அழிக்க வேண்டும் என தீவிரத்தோடு போர் புரிவர். அது மட்டுமன்று, தனது தலைமையில் நடக்கும் ஒரு போரில் அவர்கள் பங்கெடுப்பதே பாண்டிய பேரரசின் முதன்மையை வெளிப்படையாக ஏற்றுக்கொள்ளும் செயல்தானே. ஒரு போர் தொடங்கும் போதே மறைமுகமாக உயர்வை வழங்குவதை எண்ணி மகிழ்ந்தார் குலசேகர பாண்டியன். அதனால்தான் ஹிப்பாலஸை இந்த செயலை நோக்கி தூண்டினார் அவர். பரம்பு மலையில் பாரி வேட்டுவன் பாறைக்கு வந்ததிலிருந்து போர் சூழலை பற்றிய உரையாடல்கள் நாள்தோறும் நடந்தபடியே இருந்தன. தாக்குதலுக்கு எல்லா வகையிலும் நாம் தயாராக வேண்டும் என தொடர்ந்து வற்புறுத்தப்பட்டது. நாம் இறங்கி போய் தாக்கப் போவதில்லை. எதிரி மலையேறி வந்தால் நாம் தாக்குவதற்கு புதிதாக எதுவும் தேவையில்லை. பிறகு ஏன் பதற்றமடைகிறீர்கள்
என்றான் பாரி. பாரியின் கருத்தை மறுத்து உரையாடுதல் எளிய செயலன்று. எனவே யாரும் எதுவும் மறுமொழி கூறவில்லை. மழைக்காலம் தொடங்கியது. பாண்டியர் படையின் பாடி வீட்டு கூடாரங்கள் தென் திசை நோக்கி இடமாறத் தொடங்கின. ஆயிரக்கணக்கான பொருட்களின் இடப்பெயர்வு நடந்தது. எண்ணற்ற யானைகள் இந்த செயலில் ஈடுபடுத்தப்பட்டன. இவர்கள் என்னதான் செய்கிறார்கள் என்பதை பரம்பு வீரர்கள் மலையின் மீதிருந்து கவனித்தபடியே இருந்தனர். வெள்ளடி குன்றிலிருந்து நெடுங்குன்று வரை கூடாரம் அமைத்திருந்த படை இப்போது முழுமுற்றாக நெடுங்குன்றிலிருந்து தென்புறமாக இடமாறிக்கொண்டிருந்தது. வேட்டுவன் பாறை என்பது பரம்பின் மிக முக்கியமான இடம் என்பதால் தங்களின் இருப்பிடத்தை மிகவும் தள்ளி கொண்டு போகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது. மயிலா கருவுற்று இருந்ததால் அவளுக்கு கனிகளை கொடுத்து உபசரிக்க ஆதினியை வரச் சொல்லியிருந்தான் பாரி. அவளும் தன் தோழிகளோடு வேட்டுவன் பாறைக்கு வந்திருந்தாள். சில நாட்கள் அங்கேயே தங்கியிருந்தான் பாரி. அடைமலை முடிவுற்ற மறுநாள் பரம்பின் வீரன் ஒருவன் பாரி இருந்த குடில் நோக்கி ஓடி வந்தான். அவன் சொன்ன செய்தி கேட்டு எல்லோரும் குன்றின் மேல் ஏறி நின்று பார்த்தனர். தென் திசையிலிருந்து பெரும்படை ஒன்று அணியணியாய் வந்து கொண்டிருந்தது. படையின் முன்னணி வீரன் ஏந்தியிருந்த பதாகையில் சேரனின் வில் பொறிக்கப்பட்டிருந்தது. அடுத்த 10 நாள் வடதிசையிலிருந்து வந்த படை அணியினர் புலிக்கொடி ஏந்திய பதாகையை சுமந்து வந்தனர். இதுவரை காரமலையின் அடிவாரம் இருந்த 3 குன்றுகளின் மேலிருந்து பரம்பு வீரர்கள் கண்காணித்துக் கொண்டிருந்தனர். இப்போது 6 குன்றுகளின் மேலிருந்து கண்காணிக்க வேண்டியிருந்தது. வந்து குவியும் படை வீரர்களின் எண்ணிக்கை எல்லையில்லாத விரிவை எய்தி கொண்டிருந்தது. மூவேந்தர்களும் படையை ஒரு முனையில் குவிக்கின்றனர் என்ற செய்தி உறுதிப்பட்ட பிறகு பரம்பின் எல்லா திசைகளிலிருந்தும் வீரர்கள் கீழ்த்திசைக்கு அழைக்கப்பட்டனர். வாரிக்கையனும் கூளையனும் சில நாள் இடைவெளியில் வேட்டுவன் பாறைக்கு வந்து சேர்ந்தனர். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம்.